நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, விண்டோஸ் 10 டீபோல்ட்டிங் பண்ண போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். டீபோல்ட்டிங்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. சிஸ்டமில் கூட ஒரு ஆப்ஸ்லாம், நிறைய ஆப்ஸ்லாம் வரும். அதனால அந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால, பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய மெமரி யூஸ் ஆகும். அதனால் உங்களுக்கு ஹேங் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. சிஸ்டம் ஆன கொஞ்ச நாள்லேயே 4GB 8GB ரேம் வச்சுக்கோங்க, அது ஃபேஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு விண்டோஸ் 10 அப்டேட் இருக்கப்போ. ஸோ அதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணலாம்? அது இல்லாமல் ப்ராசஸர் வந்து நீங்கள் ரொம்ப கம்மியான ப்ராசஸர் வச்சுருந்தாலுமே அது ப்ராசஸ் நிறைய ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அது எப்படி குறைக்கிறது பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் விண்டோஸ் 10 பொறுத்த வரைக்கும் அதிகமான ஸ்பேஸ் பிடிக்கும் ஒரு ஒரு அப்டேட்லேயும். ஸோ இது பண்ணுறதுனால சர்வீசஸ் எல்லாம் போகிறதுனாலையுமே உங்களுக்கு ஸ்பேஸும் ஒன்று அதிகமாக சேவ் ஆகும். ஸோ அதை பற்றி எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம கூகுள் குரோம்குள்ளே போகிறோம். இந்த சைட் ஒரு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது அக்டோபர் 2020 அப்டேட் வந்ததுக்கப்புறம் வந்த ஒரு ஒரு பேட்ச் ஃபைல், பேட்ச்னில் ஒரு ஸ்கிரிப்ட்டு. ஸோ இது இந்த டெக்ஸ்ட் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் போட்டிங்கனாவே போதும். பவர் ஷெல் ஓப்பன் பண்ணிவிட்டு ரன்னா சன்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ் கொடுக்குங்க. எஸ் கொடுத்துட்டு இதை காப்பி பேஸ்ட் பண்ணாவே போதும். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. அது பாட்டு ஸ்கிரிப்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ரன் ஆக ஆரம்பிச்சதுனே நீங்கள் வந்து இது சைட் பை சைடு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஆன்டி வைரஸ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் விண்டோஸ் டிஃப்ரெண்ட்டாக அவாஸ் ஆன்டி வைரஸ் வச்சுருந்தாலுமே. ஸோ அதுவே சொல்லும், ஒரு வார்னிங் கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் ஷெல்லில் அப்படி சொல்லும்போது என்ன பண்ணுன்னா, நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க ஷெல்லில். நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பி ஓப்பன் பண்ணலாம், பிரச்சனையே இல்லாத பொறுத்த வரைக்கும். நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி பவர் ஷெல்லில் திரும்பி ரன்னர் சர்டிஃபிகேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதே ஸ்கிரிப்டை நீங்கள் திரும்பியும் பேஸ்ட் பண்ணிங்கனாவே போதும். நீங்கள் ரன்னர் சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அது மாதிரி பண்ணி கொடுத்துட்டதுக்கப்புறம் அது பாட்டு ரன் ஆகும், டேரெக்டாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ரன் ஆகும்போது அது பாட்டு இன்ஸ்டாலிங் சாக்லேட்டி ஆன் திஸ் மிஷின் அது மாதிரி காமிக்கும். அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, அது பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கும். அது இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் எடுத்துருவாங்க. அந்த நீங்கள் அந்த ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, டாஸ்க் பாரில் அது போயிடும், இந்த சர்ச் போயிடும், இந்த கொட்டோனா போயிடும், நிறைய விஷயம் போயிடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயத்தை எடுத்துரும். சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்டில் வந்துட்டு நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம். சின்ன சின்ன சர்வீசஸ்லாம் எதுக்கு ரெண்டாவதுனே தெரியாது உங்களுக்கு. ஆனால் அது பாட்டு ரேம் கன்சியூம் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும். இது ஒரு கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்கள் ஃபாஸ்ட்டான கம்ப்யூட்டர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 60 செகண்ட்ஸ் ஆகும். இது ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுனா, உங்களுக்கு 7GB இன்ஸ்டால் பண்ணிட்டோமான்னு கேட்கும். நீங்கள் வேணும்னா ஒய் கொடுங்க, ஒய் கொடுத்து கொடுங்க. நோட் பேட் வேணும்னா ஒய் கொடுங்க, ஒய்னா எஸ்ன்னு இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரான் வியூ அது வேணும்னா எஸ் கொடுங்க, விஎல்சி வேணும்னா எஸ் கொடுங்க. ஸோ அடாப் ஆக்ரோபிட் ரீடர் வேணாலும் கேளுங்க, இல்லை பிரேவ் ப்ரௌசர். நான் எதுவுமே இன்னும் கொடுக்குறேன். ஏன்னா நான் தனியாக இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், விண்டோஸ் ஃபோன் எனக்கு தேவையில்லாது. ஸோ நான் விஎல்சியும் தனியாக இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா அதெல்லாம் நீங்கள் விண்டோஸில் கொடுத்தீங்கன்னா அதுவும் ஒரு லோடாக தான் வரும். ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது ஒன்று ஒன்றா இப்போ ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கும். அது நீங்கள் பார்த்தாலே தெரியும், ட்ரைன் டு ரிமூவ் அப்படி காமிச்சிட்டே இருக்கிற பாட்டு. ஜூன் மியூசிக் இதெல்லாம் தேவையில்லாத நிறைய விஷயங்கள். ஃப்ளிப்போர்டு பார்த்தீங்கனாலே தெரியும், எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஃபைல்ஸ் வந்து அதை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா, உங்களுக்கு ரேம் யூசேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அது நீங்கள் பார்த்தாலே புரியும். ஸோ அது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர்லேருந்து எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவோம். அதான் உங்களோட ஒரு பெனிஃபிட்டும். அப்புறம் இல்லைங்க சப்ஸிஸ்டமும் ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோ வியூ, அது நீங்கள் விண்டோஸில் ஒரு ஃபோட்டோ வியூ இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணுறது வந்து எல்லாமே மைக்ரோசாஃப்ட் ப்ரிண்ட்டோ பிடிஎஃப்லேருந்து எல்லாமே ஆகிடும். அதுக்கப்புறம் சிஸ்டம் 32 வந்ததுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுவீங்க, பிரச்சனையே இல்லை. பட் ஆனால் நீங்கள் எந்த ஒரு மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண மாட்டீங்க, எந்த ஒரு அப்ளிகேஷன் டிபெண்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனாக மட்டும் இது பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் எதனா இது மாதிரி ரெக்வஸ்ட் ரீஸ்டோர் ஸ்கிரிப்டில் வந்து கொட்டானா, ட்ரே ஐகான், ஆக்ஷன் சென்டர் எதனா நீங்கள் ரீஸ்டோர் பண்ணால் பண்ணிக்கோங்க. அப்புறம் இல்லாமல் கிட்ஹப்பில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, நீங்கள் கஸ்டம் பண்ணி நீங்கள் வந்து டீபோல்ட் பண்ணிக்கலாம் விண்டோஸை. ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஒயிட் லிஸ்ட் பிளாக் லிஸ்ட் பண்ணி நீங்கள் எது எது வேணும் எது எது வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கலாம். ஸோ அது மாதிரி பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய இது பண்ணுறீங்கன்னா கூட பண்ணலாம். ஸோ இது வந்து ஆப்டிமல் வேவும் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது கிறிஸ் டிட்டஸ் டெக், ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட் தான் ஒவ்வொரு விண்டோஸ் அப்டேட்டுக்கு அப்புறம் எல்லாமே பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க நீங்கள். அதாவது நீங்கள் செக் பண்ணிட்டே இருங்க, இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் செக் பண்ணிட்டு நீங்கள் ஒவ்வொரு மாதம் செக் பண்ணி கரெக்டாக அப்டேட் கிடைக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், இது முன்னாடி வந்து எவ்வளோ யூஸ் ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். 5.4GB யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ டிஸ்க் யூசேஜ் பார்த்தீங்கனாலும் தெரியும், ஒரு ஸ்பைக் இருக்குது. டிஸ்க் யூசேஜ் வந்து அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டாது, பட் ரேம் வச்சு தான் அது எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 191 யூஸ் பண்ணிகிட்ருக்கு. இவ்வளோ கேச்சஸ் ஈஸியாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ரேம் சும்மாவே 5.6 யூஸ் பண்ணுது. இதில் ஓபி ஸ்டுடியோ ரன் ஆகிட்டுருக்கனால அப்படி உங்களுக்கு காட்டுது. ஸோ ஓபி ஸ்டுடியோ இப்பயும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இது நான் டீபோல்ட் பண்ணதுக்கப்புறம் 3.1GB கிட்டத்தட்ட ஒரு 2GB கிட்ட குறைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் ப்ராசஸ் ஹேண்டிலிங் பார்த்தீங்கன்னா 40 குறைஞ்சிருக்கு, யூசேஜும் குறைஞ்சிருக்கு ஓரளவுக்கு. ஸோ இன் கேஸ் உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னுச்சுன்னா நீங்கள் இந்த கமெண்ட் போட்டு ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் உங்களோட பிசியை. நீங்கள் சிஎம்டியில் போய் ரன்னா சப்மிட் சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் இந்த கமெண்ட் போட்டு என்டர் கொடுத்துட்டீங்கன்னா போதும். என்டர் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ போனோடனே நீங்கள் ட்ரபுள் ஷூட்டுக்குள்ளே போகணும். ட்ரபுள் ஷூட்டில் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரபுள் ஷூட்டில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும்.
ஸோ அந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து சிஸ்டம் ரீஸ்டோர் கொடுத்தா போதும். சிஸ்டம் ரீஸ்டோரில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும், உங்கள் நேம் போட்டு உங்கள் யூசர் நேம் போட்டு உங்கள் பாஸ்வேர்ட் கொடுக்கும், நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா போதும், நெக்ஸ்ட் கொடுங்க, வேறு எந்த பெரிய ஆப்ஷனும் இல்லை, அதனால தான் நான் காட்டவே இல்லை. ஸோ உங்களுக்கு புரியும் ஈஸியாக நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அதுவே சில டேட்ஸ் காட்டும், இந்த டேட் எல்லாமே ப்ரீவியஸ் டேட்ஸ்லாம் உங்களுக்கு காட்டும், அந்த டேட்ஸ்லாம் நீங்கள் போட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் ரீஸ்டோர் ஆகிடும். அவ்வளோதான் இந்த வீடியோ, என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு நினைக்கிறேன். ஏன்னா யாரும் தமிழில் பண்ணல, நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறோம். ஸோ உங்களோட ஆதரவு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் மூலமாக தெரிவிங்க, எதனா டவுட்னாலுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.